பகவத் மிஷன் குடும்ப உறுப்பினர்கள் அனைவருக்கும் வணக்கம். எதிர்வரும் ஏப்ரல் மாதம் 23 மற்றும் 24 சென்னையில் பகவத்தையாவின் ஞான முகாம் நடைபெற இருக்கிறது. நமது குடும்ப உறுப்பினர்கள் அனைவருக்கும், முக்கியமாக சென்னையை சேர்ந்தவர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். இப்போ ஒரு ஞான முகாம் சிறப்பாக நடைபெற வேணும் அப்படின்னா அதற்கான தகவலை தெரிவிப்பது என்பது மிக மிக முக்கியமான விஷயமாக இருக்குது. அந்த வகையில் நாம் வந்து ஒரு 1000 போஸ்டர் அடிச்சிருக்கிறோம். அந்த 1000 போஸ்டரை போஸ்டர் ஒட்டுறவங்ககிட்ட கொடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க பப்ளிக் பிளேஸில் ஒட்டுறாங்க, அடுத்த வினாடி அது மேலே இன்னொருத்தர் வேற ஒரு போஸ்டர் ஒட்டிடுறாங்க. நாம் வந்து தேடுதல் கொண்ட அன்பர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிற முயற்சிக்கு தான் இந்த போஸ்டரை போட்டுக்கிறோம். அதனால் நமக்கு எந்த விதமான பலனும் கிடைக்கல. ஸோ இப்போ நம்ம வேறு ஒரு புதிய அணுகுமுறையை கையில் எடுக்கிறோம். அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம சென்னையை சேர்ந்த பகவத் மிஷன் உறுப்பினர்கள் ஒரு பொறுப்புகளை ஏற்க வேண்டும்னு உங்களை அன்போடு அழைக்கிறேன். உங்களுக்கு தெரிந்த கடைகள், வணிக வளாகங்கள், ஒரு அப்பார்ட்மெண்ட்டு, இப்படி பொதுமக்கள் கூடுகிற இடங்கள் எங்கேயா இருந்தாலும், உங்களுக்கு தெரிஞ்சவங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸு, ரிலேஷன்ஸு, இவங்க எந்த இடமாக இருந்தாலும் ஒரு போஸ்டர் வாங்கி 2 போஸ்டரோ 5 போஸ்டரோ உங்களால் என்ன முடியுமோ, நமது பொறுப்பு எடுத்தீங்க அப்படின்னா ஒவ்வொருத்தரும் ஒரு 5 போஸ்டர் ஓட்டுறது, 6 போஸ்டர் ஓட்டுறது அப்படின்னு ஒரு பொறுப்பு எடுத்தீங்கன்னா இந்த பணி மிக சிறப்பாக நடைபெறும். நாம் வந்து அதுக்கும் ஒரு எளிமைப்படுத்திருக்கிறோம். போஸ்டர் கூட அது ஒட்டுறதுக்கு தேவையான கம்மும் கொடுத்துட்றோம். நீங்கள் வந்து யார் யாருக்கு எத்தனை போஸ்டரு எந்த இடத்துல வேணும் எனக்கு அப்படிங்கிற மட்டும் அட்ரஸை கிளியராக கொடுத்துட்டிங்கன்னா நம்ம ஆட்டோக்கார ஏழுமலை அண்ணா வந்து உங்கள் இடத்துலையே உங்களுக்கு போஸ்டரை கொடுத்துருவாங்க. நீங்கள் எடுத்து ஒட்டுற ஒரு பணியை செய்தால் போதும், அது வந்து தேடுதல் உள்ள ஒருவருக்கு சரியாக போய் சேரும். அதுதான் நம்மளுடைய முழுமையான முயற்சி. அதுக்கு நீங்கள் அனைவரும் பொறுப்பேற்க வேண்டும் என்று உங்களுடன் அன்போடு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். வாருங்கள், பொறுப்பு ஏற்போம், ஊர்கூடி அனைவரும் ஒன்றாக தேர் இழுப்போம் என்று கூறி உங்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். வாழ்க, நன்றி.